நாளைக்கு வரும். மாமா மச்சான் நீ வருவியான்னு கேட்டையா நான் மஞ்சுராதனா, அந்த மக்கள் பின்னாடி போய் நீ இப்படி போய் பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்கேன், நீலாம் விளங்குவியா? இல்லை இதில் வேற மதியானம் என்ன சாமி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வெஜிடேரியன் வேணுமா நான் வெஜிடேரியன் வேணுமா? வெஜிடேரியன் எல்லாம் என் உடம்புக்கு ஒத்துக்காது. நான் வெஜிடேரியனா ரெண்டு மட்டன் பிரியாணி, ரெண்டு ஆம்பலெட்டு, மட்டன் சுக்கா எல்லாத்தையும் போட்டு மூழுங்கிடியே. ஏ கூட்டிட்டு வந்து நீயே பில்லி சொன்னியா வச்சுக்கிற. நான் மட்டும் தான் தெரியல, நீ என்ன ஒரு டாய் பேசியா? நல்ல வளர்ச்சி வளர்ச்சி அக்கல. அதைத்தான் சொல்றேன், அந்த நன்றி இல்லைன்னு தான் நான் பேசுறேன். உண்மையிலே வந்தார வாழ வச்ச ஊர்னா அது வடுகப்பட்டி மக்கள் தாங்க. வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. தங்க மாதிரி இருக்கிற உறவுகள் தானே வேணும் நடுவர்களே, அப்படிப்பட்ட உறவுகள் தான் வேணும்னு சொல்றாங்க. எங்க உண்மையா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன்னா, நம்ம இப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னா அம்பானின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்ப நிறைய புள்ள குட்டி இருக்காங்க, உங்க குழந்தைகளை அம்பாரி அம்பானி மாதிரி வளர்த்தணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல நம்ம இனத்தையும் இன மக்களையும் பெருமைப்படுத்திய தீரன் சின்னமலை மாதிரி வளர்த்தணும்னு ஆசைப்படுவீங்கன்னா தீரன் சின்னமலை மாதிரி தான் வளர்த்தணும்னு சொல்லுவாங்களே ஒழிய அம்பானி மாதிரி வளர்த்தணும்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாடி அண்ணன் தம்பி உறவுக்கு முன்னாடி பாசம் நிக்க பணம் நிக்க முடியுமா நடுவர்களே? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நழுதால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. நமக்கு பணத்தை ஈடு பண்ண முடியுமா நடுவர்களே? ஒன்றும் வேணாம் நடுவர்களே. நம்ம எல்லாரும் நினைப்போம், தாயை பற்றி அதிகமான மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தந்தையோட அருமையை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஒரு கவிஞன் அழகாக எழுதுனா,
கடவுள் பூமிக்கு வரக்கூடாது என்ற காரணத்தினால் தான் தாயை படைத்தான். ஏன் வரக்கூடாது என்று ஒரு நாள் வந்தே விட்டான் தந்தையாக. அப்படிமா தான் குழந்தை கேட்ட ஒரு பொருளையோ இல்லை பணத்தை ஒரு புத்தாடையோ வாங்கி தர முடியாமல் ஒரு தாயும் தகப்பனும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த மனவழியெல்லாம் கொடுத்துட்டு தான் குழந்தை சந்தோஷத்துக்காகவே வாழ்றவங்க தாங்க அப்பா. அதனால தான் ஒரு கவின் அழகாக பாட்டு போட்டா, அப்பா கையை பிடிச்சி நடந்தா அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது வீச முடிக்கிறோம், பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி புள்ள பூவை போல எங்க அப்பா சிரிப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை, தலைக்கு அப்பா முன்னாடி என்னங்க பாஸ் பணம் பெருசு. ஏங்க உண்மையிலேங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவே எந்த உறவு முறையையும் எந்த ராஜ மரியாதையும் கூட விட்டு கொடுப்பான், ஆனா தாய் மாமாங்கிற உரிமையை விட்டே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா உண்மையிலேயே இப்ப ஒரு ஒரு பிரசவத்துல ஒரு தாய் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே, தான் அந்த தாய் கூட பிறந்த அண்ணனோட உடையோ இல்ல தம்பியோட உடையோ எடுத்து தான் குழந்தை பக்கம் வைப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா கிட்ட இருந்து வீசின வாசம் அந்த வேர்வையும் பாசமும் அந்த தாய் மாமா சட்டையிலையும் இருக்கும், அது அப்படியே அந்த குழந்தைக்கு படு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான உறவுங்க. அதுவும் தான் அக்கா குழந்தைக்கோ இல்லை தங்கச்சி குழந்தைக்கோ ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தம்பிமார்களோ அண்ணன்மார்களோ சீர்கொண்டு வருவாங்க. அந்த சீர்கொண்டு வரும்போது தான் அக்காக்கும் தங்கச்சிக்கும் கண்ணிலிருந்து நீர் வழியும்னா, சீர்கொண்டு வந்தாவே நீர் வழியக்கூடிய உறவு முறையா தாய் மாமா உறவுங்க. அட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும், எருமை பால் குடிச்சா எப்போ வந்து தீருமண்ணு, காணாம் பசு ஓட்டி வாராண்டி தாய் மாம வெள்ளியில சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு, தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாம பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க, பிள்ளைக்கு தாய்ப்பால தூக்கி கொடுக்க சொல்லு, மச்சான திண்ணையில பொத்தி படுக்க சொல்லு, உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு தாயோட உறவை பத்தி சொன்னாங்க, அவங்க உண்மையாவே நடந்த சம்பவத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. நாகை மாவட்டத்து பக்கத்தில் புயல் வந்து எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ சுனாமி அந்த பேரலையெல்லாம் அதிகமாக அப்போ வந்துச்சு. சுனாமியால் இறந்தப்ப எத்தனையோ பொருள் சேதம் ஏற்பட்டுச்சு, உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உயிர் சேதம் அதிகமாக இருந்தால் தலைக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்தாங்க. அப்போ எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்து நாகை மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்கள் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க. 4 லட்சம் ரூபாய் எல்லா வீடும் மாறிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அம்மா மட்டும் அந்த 4 லட்சம் ரூபாயை வாங்க யோசிச்சுச்சு, வேணாம் என் பையனே போயிட்டா, ஏன் போய் நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு வேணான்னு யோசிச்சு. அப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, போனது போகட்டும் இருந்தாலும் நீ வாங்கி வை, நாளைக்கு உனக்கு இருக்கிற இன்னொரு பிள்ளைக்காவது அது உதவும்னு சொன்னாங்க. சரின்னு மற்றவங்க பேச்சை கேட்டு அந்த அம்மா பணத்தை வாங்கி வச்சு செக்காக போட்டுட்டு பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு, ஆனால் அந்த 4 லட்சம் ரூபாயை 4 மாதமாகவும் செலவே பண்ணாமல் 4 மாதம் கழித்து நாகை மாவட்ட கலெக்டரேட்டே போய் எனக்கு இந்த காசு வேணாங்க, இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சு. ஏம்மா 4 லட்சம் ரூபாய் கொடுத்து 4 மாதம் ஆச்சு, இனிமா நீ செலவு பண்ணாமல் வச்சுருக்க பரவாயில்லமா நீ வச்சுக்கோன்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் கொடுத்த பணத்தை நான் டெய்லியும் திறந்து பீரோவை திறந்து பார்க்குற, ஒரு நாள் கூட அந்த பணம் என் அம்மானு சொல்லி அழைக்கல, ஆனால் என் மக உயிரோடு இருக்கிறவரை அம்மா அம்மா அம்மானு சொன்னானே, அந்த அம்மானு சொல்லாத பணம் எனக்கு எதுக்குன்னு சொன்னானா, இந்த உலகத்திலேயே தாயை விட தெய்வம் என்ன இருக்கு நடுவர்களே, தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோயில் குளம் அடைவது தான் எதுக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து, தாயை விட
தெய்வமே இல்லை நடுவர்களே. உண்மையாக சொல்லப்போனால் அமெரிக்க அதிபர் கில்டன் கிலரி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும்போது தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்க நிருபர்கள்லாம் போய் கேட்டாங்க, இந்தியாவே நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்தியாவிலேயே எந்த டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு போய் கேட்டப்ப, நாங்கள் எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் நாங்கள் போய் பார்த்தங்க, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் எங்களுக்கு பிடிச்சதுன்னு. உடனே நம்ம பத்திரிகையாளர் கேட்டார், உங்கள் நாட்டிலையும் தான் குடும்பம் இருக்குது, எங்கள் நாட்டிலையும் தான் குடும்பம் இருக்குது, அதில் தெரியாத வித்தியாசம் இங்கே என்ன தெரிஞ்சிருச்சுன்னு கேட்டப்ப, எங்கள் நாட்டில் எல்லாம் குடும்பங்கள் குடும்பங்களாக தான் இருக்குது, இந்த நாட்டில் மட்டும்தான் குடும்பங்கள் கோயிலாக இருக்குன்னா ஒரு குடும்பத்தையே கோயிலாக்கக்கூடிய அருமை சொந்த பந்தத்தில் தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும், வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே ஒரு சுருக்கமான தீர்ப்போட நிறைவு செஞ்சிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சமீபத்தில் இப்படி ஒரு மேடை பார்க்கல. மழை பெய்யுது, அப்புறம் விடுது, மழை பெய்யுது, விடுது, ஆனாலும் அமர்ந்து அப்படியே ரசித்து கேட்குறீங்க, கை தட்டுங்கன்னு எங்கள் பேச்சாளர் கேட்கும்போது மனப்பூர்வமாக யோசிக்காமல் கை தட்டுறீங்க. உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள்லாம் நல்லா பேசணும்னு சொல்ல மாட்டேங்க, நீங்கள் நல்லா கேட்டீங்க, அதனால தான் எங்களால் நல்லா பேச முடிஞ்சதுன்னு எல்லா புகழும் உங்களுக்கு தான். ரொம்ப சுருக்கமான தீர்ப்பு. கரூர் மாவட்டம் அற்புதமான இந்த வடுகப்பட்டி என்கிற கிராமத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கிற அருள்மிகு காளியம்மன், அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தினுடைய திருவிழாவிலே எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த ஊரை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதலாக நாங்கள் இங்கெல்லாம் வருவதற்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்த இத்தனை பேச்சாளரை ஒருங்கிணைச்சு ஒரு மேடை இல்லை, இன்றைக்கி பல மேடைகளில் பட்டிமன்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பல பேச்சாளருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற அன்பு சகோதரர் கொங்கு மஞ்சுநாதனுக்கும் உங்கள் கைத்தட்டல் மூலமாக இங்கே நன்றியை சொல்லி, ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க, அவர் வழக்கறிஞர் பிச்சு உதறாரு, எல்லாரும் யாரையுமே ஏதாவது எல்லாருக்கும் கைத்தட்டீங்க நீங்களும், இப்போ நான் தான் லூஸ் ஆகிட்டேன், ஏன்னா இவங்க பேசினாலும் கைத்தட்டுறீங்க, இவங்க பேசினாலும் நான் யாருக்கு தீர்ப்பு சொல்கிறது, யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பணத்தை விட உயர்வான பொருள் இருக்குமா உண்மையிலே? சர்மிளா தேவி, பணத்தை விட உயர்வான பொருள் உலகத்தில் இருக்கிறது, ஆனால் அதை வாங்கவும் பணம் வேண்டும்னா ஒருத்தன், அப்போ எல்லாத்துக்கும் பணம் தானே தேவைப்படுது. நீங்கள் ஒரு காலத்தில் ஐயப்பனை எப்படிங்க கும்பிட்டோம், நான் சொல்கிறது 55 வருஷத்துக்கு முன்னால் எப்படி கும்பிட்டோம், பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம், பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை அதே ஐயப்பண்ட போய் இன்னைக்கு நம்மால் பாடுறான், எப்பா எப்பா ஐயப்பா கண்ணில் காச காட்டப்பா என்ன குபேரனா ஆக்கப்பா, எது அதே ஐயப்பண்ட போய் என்ன குபேரனாக்கு, கண்ணில் காச கொடு, என்னங்க இன்னைக்கு என்ன தேவை, பணம் இல்லைன்னா மரியாதை இருக்குதா, வீட்டுக்குள்ள மட்டும் இல்லைங்க வெளியிலையும் மரியாதை இல்லை, ஆனால் இவங்க சொல்கிற பாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கணும், ஆனால் அதுவும் ஒரு அளவாக தான் இருக்கணும், பாசம் அதிகமானால் கூட பிரச்சனைமா. வீட்டில் இருந்த ஒரு அப்பா வேலைக்கு போகும்போது என்ன பண்ணார், அவசர அவசரமாக சேவிங் பண்ணார், பிளேடை தனியாக கலட்டி வைப்போம், இப்போல்லாம் ஒன்றா வருது, அப்படி கலட்டி வச்சுட்டு நேராக ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டார், அவரோட 1.5 வயசு குழந்தை பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு, போனவர் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ கீழே பிளேடு இருக்குது, நம்ம குழந்தை கையில் எடுக்க போது அப்படி கீரிக்க போகுது, ரத்தம் வரப்போகுதுன்னு முடியாடுறாருங்க, வீட்டுக்கு வந்தால் அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்க பிளேடை எடுக்கவே இல்லை, அடடா நம்ம குழந்தை புத்திசாலி, அந்த பிளேடை எடுத்தால் கீறிடும் ரத்தம் வரும்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த குழந்தையை தூக்கி என் தங்கமே என் அப்படியே அப்படி செல்லமேனு தூக்கி தலைக்கு மேலே தூக்கி அப்படி கொஞ்சினார் பாருங்க, மேலே சுற்றிக்கிட்டு இருந்த ஃபேன் அந்த குழந்தை தலையில் இடித்து செத்து போச்சுங்க, நடந்த சம்பவம். அதீத பாசம் கூட பிரச்சனை தான்மா கொடுக்கும், ஆனால் பணம் வாழ்க்கையில் ஏதாவது நிம்மதியை குறைச்சிருமா, பணம் சேர சேர சந்தோஷம் தானேங்க, பணம் சேர சேர மகிழ்ச்சி தானே, குடும்பத்தில் 1000 பிரச்சனை இன்றைக்கி இருந்தால் தானேங்க, பணம் இருந்தால் தானே உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருது, அதிகபட்சம் பணம் இல்லை, கேட்டதை வாங்கி கொடுக்கல, வாங்கி கொடுத்துட்டே சந்தோஷம், வாங்கி கொடுக்கலன்னா பிரச்சனை, பணம் தானே, பணம் தானே அங்கே தேவைப்படுது, எல்லாத்துக்கும் பணம் தானே அங்கே தேவைப்படுது. நீங்கள் இத்தாலியில் ஒரு கலைஞன் ரோஸ்ரின்னு ஒரு கலைஞர், நம்ம ஊரில் MGR மாதிரி, அவரை பார்க்குறதுக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் போய், ஐயா நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்கள், நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய செலை வைக்கலான் இருக்கோம், இது நான் உயிரோடு இருக்கும்போது சிலை, ஆமாம் சார் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு செலை வைக்க போகிறோம், நாங்களாம் உங்களோட ரசிகர்கள், அப்படியா எவ்வளோ செலவு பண்ண போகிறேன்னு கேட்டார்,
$500,000 செலவு பண்ணி செலவு வைக்க போகிறோன்றிருக்கான். அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காரு, அதில் பாதியை கூடுறா நானே போய் செல மாதிரி நிற்கிறேன்ருக்கார். அப்பேற்பட்ட கலைஞனுங்க, புகழ்பெற்ற கலைஞன் காசு இல்லை. நீங்கள் புகழ் இருந்தால் கூட பணம் இல்லைன்னா மரியாதை கிடையாது தெரியுங்களா. பணத்தோடு சேர்ந்த புகழ் அதுதான் மரியாதையை கொடுக்கும். பணம் தான் மகிழ்ச்சி. பாரதி அதனால தான் நாங்கள் சொன்னால், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, பணத்துக்காக எங்கே வேணால் போ. எங்கள் ஊர் பக்கம்லாம் கல்யாணம் பண்ணி ஒரே மாதத்தில் பொண்டாட்டியை விட்டுட்டு சிங்கப்பூரில் போய் தொங்குறான், தலைகீழ கட்டடத்தில் பெயிண்ட் அடிக்கிறான் தலைகீழ. ஒரு மாதத்தில் விட்டுட்டு போயிட்டான். இந்த இன்பத்து பாலை விட பொருள் பால் முக்கியம்னு போய் தொங்குறான். ஏன்னா இந்த இன்பத்து பால் சரியாக இருக்கணும்னா கையில் பொருள் பால் பணம் வேணும், அதுதானே மகிழ்ச்சி. நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு மணி நேரத்தில் 14 கிலோமீட்டர் சுற்றி வருதுங்க. நம்ம உடம்புல ஓடுற ஒரு சொட்டு ரத்தம் ஒரு மணி நேரத்தில் 14 கிலோமீட்டர் சுற்று தான். ஆனால் பணத்துக்காக இன்றைக்கி 5000-10000 கிலோமீட்டர் போய் கஷ்டப்பட்டு இன்றைக்கு இளைஞர்கள் வேலை பார்க்குறாங்கன்னு பணத்துக்காக, அந்த பணம் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் சந்தோஷமும் உள்ளே வருங்கிறதுனால இன்றைக்கு இந்த சொந்த பந்தத்தை விட சொத்து சுகம்தான் மகிழ்ச்சி. சொல்லலை இன்னும், இருங்க. சொன்னால் இவங்க சந்தோஷப்படுவாங்க, சொல்லலைன்னா இவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு 2 நிமிஷம் இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தீர்ப்பை சொல்லுவேன். ஒரு 2 நிமிஷம் தானே. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல, எங்கள் ஊர் பக்கம்லாம் யாராவது இறந்து போனால் ஒரு ஆட்டோவில் டாக்ஸியில் விளம்பரம் பண்ணுவாங்க, ராமசாமி பேரனும் கந்தசாமி மகனும் முனுசாமி ஒன்று விட்ட சித்தப்பா மகனுமாகிய வண்டி போயிடும். நம்ம யாரா சித்தான், ராமசாமியா இல்லை கந்தசாமி தான் போனால் அந்த ஆள் தான் வாசலில் நிற்கிறார். நான் பின்னாலே எழுதிக்கிட்டா போக முடியும். என்னைக்காவது செத்தவங்களை உறவை சொல்லியிருக்காங்களே தவிர என்னைக்காவது செத்து போனவங்கள எங்கள் பகுதியில் 10 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரரும் 15 பங்களாவுக்கு சொந்தக்காரரும் 4 பொண்டாட்டிக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னைக்காவது சொத்தை சொல்லி செத்து போனவன் அறிமுகப்படுத்துகிறாங்களா, இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன், இந்த உறவுகளை சொல்லி தானங்க செத்து போனவனுக்கே அடையாளம் கிடைக்கிது. உறவை குறைச்சி மதிப்பிட முடியுமா? ஏன் உறவை குறைச்சி நான் கேட்குறேன், இங்கேருந்து போய் நீங்கள் நம்மளால் ராஜபாளையத்துலேருந்து நாய் வாங்கிட்டு வரான். ஒரு காலத்தில் 5000 ரூபாய்க்கு நாய் கிடச்சிது, இப்போ நாயே 50000 1 லட்சங்கிறான். என்ன நாயின்னு தெரில, அது குலைக்கவும் மாட்டேங்குது கடிக்கவும் மாட்டேங்குது, அது எதுக்கு முன்பக்கம் எது பின்பக்கம்னு சில நாய்க்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் விலை கூடங்கிறான். அந்த நாயை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டாங்கிறான், பணம் இருக்குல்ல நாய் பாதுகாப்புக்கு, அது அப்படி அது கத்தவே மாட்டேங்குது. அது எங்கே, அது நைட்டு 12 மணிக்கு நாய் தூங்கிருச்சுங்க, இவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். ஏன்டாங்கிறான், நாய் 1 லட்சம் ரூபா நாய் வேணா தூக்கிட்டு போயிட்டா, எதுக்கு கொண்டு வந்தான், இவன் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வந்தான், நாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து நீங்கள் வந்து கரூர் போகணுன்னு எவ்வளோது டிக்கெட் வரும், ஒரு 20 ரூபா 25 ரூபா இருக்குமா டிக்கெட்டு, 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க, பஸ்ஸில் கரூர் ஏறி உட்காருறீங்க, 20 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு 80 ரூபாய் பாக்கெட்டில் வச்சா தூக்கம் வந்துடுதுங்க, 25 கிலோமீட்டரில் தூக்கம் வந்துடுது, 2வது ஸ்டாப்பில் தூங்கிடுறேன். போய் கரூரில் டிரைவர் கண்டக்டர் அடித்து எழுப்புற, இங்கே ஏறிட்டு அங்கே வந்து தூங்கிட்டேன், இறங்கடா கீழே அப்படிங்கிறார். என்ன நமக்கு ஏன் தூக்கம் வருது, பையில பெருசாக 80 ரூபா பாக்கி. ஒருத்தர் இங்கே இந்த ஊரில், ஏய் நம்ம பணம் 25 லட்சம் ரூபா கரூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நிற்பார், அவட்ட கொண்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு கொடுத்தா, நம்மளால் அந்த பணத்தை வாங்கி ஒரு கவரில் வச்சு, அதை இன்னொரு கவரில் வச்சு, அதை இன்னொரு கவரில் வச்சு, அதை ஒரு பாலித்தீன் பையில் வச்சு, அப்புறம் மஞ்சள் பையில் வச்சு பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாண்டு போவோம். பஸ்ஸெல்லாம் பார்த்தா இந்த டிரைவர் சரியில்லையே, மீசை வச்சுருக்காரு, அவன் ஏன் நம்மளை இப்படி கூப்பிட்றான், வாங்க வாங்க கரூர் வாங்க, அப்புறம் கரூர் வாங்கினா கண்டக்டர் கூப்பிடுவார், இவன் ஏன் நம்மளை கூப்பிட்றான், பணத்தை வச்சுருக்கு தெரிஞ்சு போச்சோ, எல்லாரையும் சந்தேகப்படுறான். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டான், உட்காந்துட்டு இங்கே இருங்க பிரித்து பிரித்து பார்க்குறேன், இருக்குது 1 கிலோமீட்டருக்கு இடையில் இருக்குது இருக்குது. கரூரில் போய் இறங்கினா வெறும் காது தான் இருக்குது, பைய காணும். 25 கிலோமீட்டர் தூரத்தில் பணம் தூங்க விட மாட்டேங்குதுங்க, 25 கிலோமீட்டர் தூரத்தில் கையில் இருக்கிற 25 லட்சம் ரூபா நம்மளை தூங்க விடலை. வாழ்க்கை பயணத்தை எப்படிங்க பணம் நிம்மதியை கொடுக்கும், நம்மளை நிம்மதியாக தூங்க விடுன்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பணம் வேணும், பணம் மட்டுமா வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் தீர்ப்பை ஒரு வரியில் சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப சொல்லலை, ஒரே ஒரு வரியோடு நிறுத்துகிறேன். இந்த ஊர்லேருந்து நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, எங்கள் ஊர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகள், குறிப்பாக லண்டன் அமெரிக்காலாம் போயிட்டான். லண்டனுக்கு போனோன்னா நம்மளால் என்ன தெரியுமா, இளைஞன் ஃபோன் பண்ணுவான், மாப்பிள்ளை சூப்பர் லண்டன் மாதிரி நம்ம ஊரெல்லாம் ஊராடாது, வடகப்பட்டிலாம் ஊரா, லண்டனுக்கு வா சூப்பர், அப்படியே ரோட்டில் சோரை ஊற்றி குழம்புகளை ஊற்றி ரோட்டில் சாப்பிட்லாம், வடிவேலு சொல்கிற மாதிரி இங்கே பங்களா என்ன, இங்கே இருக்கிற கார் கப்பல் மாதிரி காரு சூப்பர், இந்த ஊர் தான் ஊர் அப்படிங்குவான். நான் வரமாட்டேன் இனிமேல், லண்டன்லேயே செட்டில் ஆக போகிறேன் அப்படிங்குவான். 1 வருஷம்தாங்க ஆகும், அதே ஃபோன் பண்ணுவான், அவன் தான் ஃபோன் பண்ணுவான், மாப்பிள்ளை லண்டனில் இருக்கிற மாதிரி கார் நம்ம ஊரில் இல்லை, லண்டனில் இருக்கிற மாதிரி வீடு நம்ம ஊரில் இல்லை, லண்டனில் இருக்கிற மாதிரி ரோடு நம்ம ஊரில் இல்லை, ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சொந்த பந்தம் குடும்பம் பாசம் இங்கே இல்லைடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஏதோ பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்து தொழில் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறான்னே, நீங்கள் வெளியில் போனால் தாங்க பாசத்தோட அருமை தெரியும், கொஞ்சம் விலகி இருந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும். நீங்கள் எவ்வளோ விலகி போனாலும் பணத்தோட அருமை தெரியாது, ஆனால் விலகி போனால் பாசத்தோட அருமை தெரியும். பாசத்துக்கு பணத்துக்கு ஒரு எல்லை மதிப்பு இருக்குங்க, இது 500 ரூபா இது 50 ரூபா இது 1000 ரூபா பணத்துக்கு மதிப்பு இருக்குது, இந்த மதிப்புக்கு இவ்வளோ தான் வாங்கலாம்,
பாசத்துக்கு மதிப்பு போட முடியுமா உங்களால்? அப்பா பாசம்னா இவ்வளோ தான், அம்மா பாசம்னா இவ்வளோ தான், பிள்ளை பாசம்னா இவ்வளோ தான், மதிப்பு போட முடியுமா? இன்னொன்று பாசத்தை காட்டி பரிதாபத்தை காட்டி நம்ம பொருள் வாங்கிடலாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க, உதவி பண்ணுங்கன்னா அந்த பாசத்தோடு கேட்டால் உதவி கிடைக்கும். பணத்தை கொடுத்து வாங்கிட முடியுமா? என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, 5000 ரூபா தரேன், என் பொண்டாட்டி பாசத்தை காட்டி செருப்பால் அடிப்பேன். பாசத்தை காட்டி பணத்தை வாங்கலாம், ஆனால் பணத்தை காட்டி பாசத்தை வாங்க முடியாதுங்க. பணம் என்பது நமக்கு தேவைதான், ஆனால் அது பாசத்தோடு நெருங்கி வருகிற போது அந்த பணத்துக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், பாசம்தான் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் சம்பாதிக்கிறோம். அந்த ஊரில் பணம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி இந்த சொத்தை பிரித்து கொடுக்குறோம், அது நம்ம கடமை. பாகப்பிரிவினை பண்ணணும், 2 பிள்ளையா 3 பிள்ளையா பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பாகப்பிரிவினை தப்பு இல்லை. தயவுசெய்து ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அது எங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். கடைசி காலத்தில் பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கிற காலம் வரும்போது பிரித்து கொடுங்கள், தவறில்லை. சொத்தை மட்டும் பிரித்து கொடுங்கள், தயவுசெய்து சொந்தத்தை பிரித்து விடாதீர்கள். அதுதான் நிலைத்திருக்கும், நிலைத்த இன்பத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், நம்மளுடைய சுகதுக்கத்தில் அதுதான் கடைசி வரை ஒன்று வரும் என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்ட உங்களை அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.